விரைவு செய்திகள். மகாராஷ்டிராவின் ராய்காட் மாவட்ட கடலோர பகுதியில் ஆயுதப்படகு ஒன்று சிக்கியுள்ளது. இது தீவிரவாதிகளால் கொண்டுவரப்பட்டதா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். படகில் இருந்த பெட்டியை திறந்து பார்த்தபோது அதில் AK-47 மற்றும் வெடிபொருட்கள் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதனையடுத்து துப்பாக்கி மற்றும் படகை பறிமுதல் செய்த போலீசார் அதனை யார் கடத்தி வந்தார்கள் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தீவிரவாதிகளின் ஊடுருவல் சதியா என்றும் விசாரணை நடந்து வருகிறது. காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நகராட்சி நிர்வாகத்துறையின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநில நகராட்சித்துறை அமைச்சர் KN நேரு தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டார். கூட்டத்தில் பேசிய அமைச்சர் நேரு, நகராட்சி நிர்வாகத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியினை மாநகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளுக்கு வழங்கும் பணி தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வரும் பெண் காவலர் ஆமினா கடந்த 5 ஆண்டுகளில் 100க்கும் மேற்பட்ட அடையாளம் காண இயலாத மற்றும் யாரும் உரிமை கோராத உடல்களுக்கு தொண்டு நிறுவனங்களின் உதவியுடன் இறுதிச் சடங்கு செய்துள்ளார். இதனை பாராட்டி காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திரபாபு அவரை நேரில் அழைத்து பணமுடிப்பு மற்றும் பாராட்டு சான்றிதழ் அளித்தார். சிறுபான்மையின பெண்கள் 1000 பேருக்கு தையல் இயந்திரங்கள் வழங்க அரசு முடிவு செய்திருப்பதாக மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கூறியிருக்கிறார். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறுபான்மையினர் பொருளாதார வளர்ச்சி குறித்து ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர் இதை தெரிவித்தார். மேலும் உலா மக்களுக்கு மாதம் 3000 ரூபாய் நிதி வழங்கவும் தேவாலயங்கள் மசூதிகளை புதுப்பிக்க 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் கூறினார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவளத்தில் பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற போதைப் பொருள் பயன்பாடு தடுத்தல் விழிப்புணர்வு பேரணியை சட்டப்பேரவை துணைத்தலைவர் கூப்பிச்சாண்டி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் மற்றும் அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். பேரணி காந்தி சிலை முன்பிருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக புனித அலோசியஸ் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகே நிறைவடைந்தது. 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இதில் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கூவனூத்து ஊராட்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கான வாழ்வாதார சேவை மைய திறப்பு விழா தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்க திட்ட இயக்குநர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பெண் விவசாயிகளுக்கு சுமார் 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடன் உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் சானார்பட்டி வேளாண்மை உதவி இயக்குநர் ராம்ராஜ், உதவி திட்ட அலுவலர் முத்துப்பாண்டி மற்றும் அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். சென்னை இந்திய தொழில்நுட்ப கழகம் 2022-23 பேட்ச் மாணவர்களுக்காக நடத்திய உள்ளக பயிற்சிகளுக்கான ஆள்தேர்வு முகாமின் முதல் நாளிலேயே 32 விழுக்காடு அதிகரித்துள்ளது. இதுகுறித்து சென்னை IIT வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உள்ளக பயிற்சிக்கான முதல் நாள் ஆள்தேர்வு முகாம் 6 மற்றும் 13 ஆகிய 2 தேதிகளில் 2 அமர்வுகளாக நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேரிலும் இணையதள வழியிலும் நேர்காணல் நடத்தி முதன்முறையாக ஹைபிரிட் முறையில் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வே பயணச்சீட்டு தரவு மையம் ஸ்காட்ச் சிறந்த ஆளுமை திறனுக்கான வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது. அதாவது சிறந்த டிஜிட்டல் மேலாண்மை, நிதி மற்றும் சமூக பங்களிப்பு ஆகியவற்றை சிறப்பாக கையாண்டதற்காக இந்த விருது வழங்கப்படுகிறது. இந்த தரவு மையம் கடந்த ஆண்டு செப்டம்பர் 1 தொடங்கப்பட்டது. இம்மையம் தடையில்லா மின்சார வசதியுடன் இயங்குகிறது. தானியங்கி, தீயணைப்பு கருவிகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் இம்மையத்தில் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.